ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற திரைப்படத்தோட பேர் என்னன்னா ஓல்டு பாய்ங்கிற ஒரு கல்ட் கிளாசிக்கான ரிவெஞ்ச் ஸ்டோரியை பத்தி தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறோம். படத்துல ஆக்சன் ரிவெஞ்ச்னு எல்லாமே வேற லெவலா இருக்கும். ஆனா இந்த திரைப்படத்தோட கிளைமேக்ஸ் மட்டும் கண்டிப்பா உங்களை ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணும். இனிமே நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபே பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் நம்பிக்கிறீங்க. சரி வாங்க, இப்ப நம்ம கதைக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோவான தேசவ போலீஸ் ஸ்டேஷன்ல காட்டுறாங்க. இவர் மிகப்பெரிய குடிகாரரு. இப்ப கூட ரோட்ல போயிட்டு இருந்த ஒரு கப்பலை புடிச்சு அடிக்க அவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. போலீஸ்காரங்களுமே நம்ம தேசவ புடிச்சு வச்சிருக்காங்க. ஆனா நம்ம தேசம் அங்க போனாலும் அடங்குற மாதிரி இல்ல, போலீஸுக்கு நிறைய தொந்தரவு கொடுக்கறாரு. தேசவமே போலீஸ்காரங்களை பார்த்து, எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, அவளுக்கு நாளைக்கு பிறந்த நாள் வருது, இதனா அவளுக்கு கிஃப்ட் நம்ம ஹீரோவை ஒரு பிரைவேட் ஜெயில போட்டு அடைச்சு வச்சிருப்பாங்க. அந்த ஜெயில் கதவுல சாப்பாடு குடுக்கறதுக்காக ஒரு ஓட்டை இருக்கு, அது வழியா தலைய விட்டு, சார் என்ன எதுக்கு சார் புடிச்சு வச்சிருக்கீங்க, தயவு செஞ்சு சொல்லுங்க, நீ சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, ஜெயிலோட கதவுக்கு அந்த பக்கம் இருக்கிறவனுமே நம்ம ஹீரோவை அவரோட காலை வச்சு நம்ம ஹீரோவை உள்ள தள்ளி கதவை சாத்திடுறாரு. நம்ம ஹீரோவை ஒரு பிரைவேட் ஜெயில தான் அடைச்சிருப்பாங்க. இப்ப நம்ம ஹீரோவுமே டே என்ன வெளியே விடுங்கிறான்னு பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்காரு. இப்படியே கொஞ்ச நாள் போயிருது. நம்ம தேசம் பாக்க பைத்தியக்கார மாதிரி ஆயிடுறான். அந்த ரூம்ல ஒரு பைப் இருக்கு, அது வழியே நிறைய கேஸ் வருது. கரெக்டா மாசத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி புகை வரும். இந்த புகை வந்தோடனே நம்ம ஹீரோ அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவான். இப்ப இங்க ரெண்டு பேர் வராங்க. நம்ம தேசுக்கு முடிய வெட்டி விட்டுட்டு அவன் வச்சிருந்த ஒரு கிளாஸ அப்படியே எடுத்துட்டு போயிடுறாங்க. இப்ப நம்ம தேசுவ காட்டுறாங்க, அவன் டிவி பாத்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு இருக்கிற ஒரே என்டர்டைன்மெண்ட் இதுதான். இந்த மாதிரி இப்ப ஒரு வருஷம் போயிருது. நம்ம தேசுவும் இப்போ டிவி பாத்துக்கிட்டு இருக்கான். டிவில என்ன சொல்றாங்கன்னா, தேசுவோட வைஃப தேசு கொலை பண்ணிட்டான்னு இப்ப நியூஸ் சேனல்ல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம தேசுவ இந்த பிரைவேட் ஜெயில அடைச்சு வச்சு என்ன பண்ணிருப்பானா, நம்ம தேசு மயக்கமா இருக்கும் போது அவங்க கிட்ட ஒரு கிளாஸ் எடுத்திருப்பாங்கல்ல, அந்த கிளாஸ தேசுவோட வைஃப கொண்ட இடத்துல வச்சிருப்பாங்க. இதனால போலீஸ்காரங்களுமே தேசுதான் அந்த கொலையை பண்ணிருப்பான்னு முடிவே பண்ணிருவாங்க. இந்த நியூஸ பார்த்த நம்ம தேசவுமே, என்ன யாரு இங்க அடைச்சு வச்சிருக்காங்களோ அவங்க தான் என் வைஃபையும் கொண்டிருக்கணும், என் பொண்ணுக்கு என்னாச்சு, என்ன இந்த மாதிரி பண்ணவன நான் சும்மா விட மாட்டேன்னு நம்ம ஹீரோ பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறான். கோபத்துல இப்ப நம்ம ஹீரோவுமே கைய அறுத்துக்கிறான். மறுபடியும் இப்ப ரெண்டு பேரும் வந்து நம்ம ஹீரோக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து இப்ப நம்ம ஹீரோவை காப்பாத்திடுறாங்க. நம்ம ஹீரோ என்னதான் ஜெயில போட்டு வச்சிருந்தாலும் நம்ம ஹீரோக்கு கரெக்டா மூணு வேளையும் சாப்பாடு கொடுத்துருவாங்க. ஆனா வெரைட்டி வெரைட்டியா கொடுக்காம ஒரே சாப்பாடு தான் திருப்பி திருப்பி கொடுப்பாங்க. இப்ப நம்ம ஹீரோவுமே அவனுக்கு நடந்த எல்லா விஷயத்தையுமே ஒரு நோட் எழுதுறான். அது மட்டும் இல்ல, நம்ம ஹீரோ மனுஷ மாதிரி ஒரு உருவத்தை செவத்துல வரைஞ்சு வச்சு செவத்துல குத்தி குத்தி இவன் ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருக்கான். நான் மட்டும் வெளியே வந்தனா, என்ன இந்த மாதிரி அடைச்சு வச்சவங்கள நான் சும்மா விட மாட்டேன்னு செவத்துல குத்தி குத்தி இவன் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம தேசவுமே ஜெயிலுக்குள்ள நம்ம எத்தனை வருஷம் இருக்கோம் அப்படின்னு கணக்கு வச்சுக்கிறதுக்காக அவனுக்கு அவனே பச்சை குத்திக்கிறான். ஒரு கோடு ஒரு வருஷம். இவன் சாப்பிடறதுக்காக சாப்ஸ்டிக் கொடுப்பாங்கல்ல, அதை வச்சு இப்ப அவன் செவத்தை தோண்ட ட்ரை பண்றான். இப்படியே 15 வருஷம் போயிருது. இப்ப எப்படியோ ஒரு வழியா அந்த செவத்துல இருக்கிற ஒரு கல்லை வெளியே எடுத்துறான். இப்ப அப்படியே அவன் கைய அந்த ஓட்ட வழியா வெளியே விடுறான். 15 வருஷம் கழிச்சு மழை தண்ணி இப்பதான் இவன் கையில போடுது. அந்த மழை தண்ணி அப்படியே அவன் குடிச்சு பயங்கரமா சந்தோஷமாறான். நாளைக்கு கண்டிப்பா இந்த இடத்துல இருந்து நான் தப்பிச்சிருவேன்னு நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷமா இருக்கான். ஆனா மறுபடியும் இப்ப அந்த புகை வருது. ஒரு லேடி நம்ம ஹீரோவை பார்த்து, நாளைக்கு நீ வெளி உலகத்தை பார்க்க போற அப்படின்னு சொல்ல, இங்க இருந்து கட் பண்ணா ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்கிற மாடியில நம்ம ஹீரோவை ஒரு சூட்கேஸ்ல போட்டு வச்சிருப்பாங்க. இப்ப அவன் கண்ணு முழிச்சு பாக்குறான். 15 வருஷம் கழிச்சு இப்பதான் இவன் வெளி உலகத்தையே பாக்குறான். அங்க ஒருத்தன் தற்கொலை பண்ணலான்னு குதிக்க போறான். அவனை பார்த்தவனே நம்ம ஹீரோவுமே 15 வருஷம் கழிச்சு ஒரு மனுஷனை பாத்துருக்கான்ல, அதனால அவனை போய் மோந்து பாத்துக்கிட்டு இருக்கான். அந்த மாடியில இருக்கிறவனுமே, சார் என்ன விடுங்க, நான் போய் சூசைட் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்ல, நம்ம தேசவுமே நீ எப்ப வேணாலும் சாகு, என் கதையை கேட்டுட்டு சாகுன்னு இப்போ நடந்த எல்லா விஷயத்தையுமே தேசு அந்த மாடியில இருக்கவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். கதையை சொல்லி முடிச்ச உடனே அந்த மாடியில ஒருத்தர் இருப்பான்ல, அவன் நம்ம தேசுவ பார்த்து, நீங்க கதை சொன்னீங்களே, இப்ப நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன் அப்படின்னு சொல்ல, உன் கதையில எனக்கு வேணானு இப்ப நம்ம ஹீரோ கீழே வந்துடுறான். இவன் கீழே வந்த உடனே
மாடியில இருந்தவன் கீழே குதிச்சு சூசைட் பண்ணிக்கிறான். இப்ப நம்ம தேசவுக்கு எங்க போறதுனே தெரியல, திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அப்படியே அவன் ஊரை சுத்தி பாத்துட்டே வந்துகிட்டு இருக்கான். ஏன்னா 15 வருஷம் ஆச்சுல, அப்படியே அவன் ஊரை பாத்துட்டு வந்துட்டு இருக்கும் போது இப்ப 4-5 பசங்க நம்ம தேச கிட்ட வம்பலுக்க நம்ம தேச கிட்ட முடியுமா? அவன் தான் 15 வருஷமா செவத்த குத்தி குத்தி ட்ரைனிங் எடுத்திருப்பான்ல, அவங்க அத்தனை பத்தியுமே பொழந்துடுறான். இப்ப நம்ம ஹீரோமே ஒரு இடத்துல உட்காந்துகிட்டு இருக்கான். இப்ப ஒரு பிச்சைக்கார வந்து நம்ம ஹீரோக்கு நிறைய பணத்தையும் ஒரு போனையும் கொடுக்கறான். அந்த பிச்சைக்காரன் நம்ம ஹீரோவை பார்த்து எங்கிட்ட எந்த கேள்வியும் கேட்காத அப்படின்னு அங்கிருந்து போயிடுறான். இப்ப நம்ம ஹீரோவுமே சரி போய் சாப்பிடலான்னு இப்ப ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறான். இங்க ஒரு பொண்ணு இருக்கால, இவதான் நம்ம படத்தோட ஹீரோயின். நம்ம தேசமே ஹீரோயினை பார்த்து எனக்கு ரொம்ப பசிக்குது, உங்ககிட்ட ராவதா இருக்கா அப்படின்னு கேட்க, இப்ப நம்ம ஹீரோக்கு ஒரு போன் கால் வருது. போன் அட்டன் பண்ணா நம்ம ஹீரோக்கு போன் பண்ணவனுமே நம்ம ஹீரோ கிட்ட ரொம்ப நேரமே பேசிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ ஒரு கட்டத்துல கடுப்பாயி, டே யாருடா நீ, எதுக்காக என்ன நீங்க இத்தனை வருஷமா அடைச்சு வச்சிருந்தீங்க, இவனோட ஆளா இல்ல அவனோட ஆளா, யாரா நீ, மரியாதையா சொல்லு அப்படின்னு சொல்ல, அக்கு நம்ம ஹீரோவை பார்த்து உயிரோட இருக்கிற ஒரு ஆக்டோபஸ நம்ம ஹீரோக்கு சாப்பிட கொடுக்கறா. நம்ம ஹீரோ தான் கொலப்பசியில இருக்கானாச்சு, அப்படியே அந்த ஆக்டோபஸ அப்படியே சாப்பிட ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோவுமே ஒரு மாதிரி மயங்கன மாதிரி போறான். அதனால ஹீரோயின் தேசுவோட கைய பிடிக்க இப்ப அப்படியே ஹீரோ மயக்கம் போட்டு கீழே விழுந்துறான். தேசுவை இப்போ ஹீரோயின் அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. தேசுவுமே அந்த ஜெயில இருந்த போது அந்த ஜெயில் எப்படி இருந்துச்சுன்னு நிறைய நோட் எழுதி வச்சிருப்பான்ல, அதெல்லாம் இப்ப ஹீரோயின் படிச்சுக்கிட்டு இருக்கா. இதை பார்த்து தேசுவுமே அந்த நோட்டெல்லாம் பிடிங்கி இவனே வச்சுக்கிறான். ஹீரோயினுமே தேசுவை பார்த்து சரி ரெஸ்டே நான் போய் பாத்ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, நம்ம தேசுதான் இத்தனை வருஷம் ஜெயிலுக்குள்ள இருந்தான்ல, நம்ம ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்றான். இத பார்த்த ஹீரோயினுமே தேசுவை போட்டு சாத்து சாத்துன்னு சாத்திடுறாங்க. இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் நம்ம தேசுவுமே ரொம்ப அசிங்கமா நடந்துகிட்டோன்னு ஹீரோயினோட ரூம்ல இருந்து இப்ப கிளம்பிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினுமே நம்ம தேசு எழுதுன எல்லா நோட்டையுமே படிச்சு பாத்துருப்பாள, அதனால இவளுக்கு நடந்த எல்லா விஷயமே தெரியும். ஹீரோவை பார்த்து உங்க நிலைமை எனக்கு புரியுது, ஆனா நம்ம கொஞ்ச நாள் பழகி பாக்கலாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இப்ப நம்ம தேசவ ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, தேசுவோட பொண்ண கண்டுபிடிக்கலான்னு தேசுவோட அபார்ட்மெண்ட் பக்கத்துல இருக்கிற கடையில எல்லாம் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோயின் ஒரு கடைக்கு போக அந்த லேடி என்ன சொல்றாங்கன்னா, ஆமா நீங்க சொல்ற மாதிரி ஒரு குட்டி பொண்ணு இருந்தா, அந்த பொண்ண ரெண்டு டாக்டர்ஸ் எப்போ தத்தெடுத்துட்டு போயிட்டாங்களே, யாராவது என்ன தேடி வந்தா இந்த அட்ரஸ் அவங்களுக்கு கொடுங்கன்னு அந்த பொண்ணு எங்கிட்ட கொடுத்தா, இந்தாங்க இதுதான் அந்த பொண்ணோட அட்ரஸ் அப்படின்னு ஒரு அட்ரஸ் கொடுக்கறாங்க. தேசோட பொண்ணுமே இப்போ ஸ்வீடன்ல இருக்காங்க. தேசுமே பரவாயில்ல, நம்ம பொண்ணு எங்கேயோ ஒரு இடத்துல சந்தோஷமா இருக்கான்னு இப்போ ரெஸ்டாரண்ட்ல போய் நம்ம ஹீரோ ஹீரோயின் சாப்பிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோயினுமே தேசுக்கு மோமோ மாதிரி இருக்கிற பொருளை ஊட்டி விடுறாங்க. அதை சாப்பிட்டது நம்ம தேசுக்கு பிரைவேட் ஜெயில நம்ம தேசுக்கு இதே சாப்பாடு தான் கொடுத்துருப்பாங்க. 15 வருஷமா நம்ம தேசுக்கு ஒரே சாப்பாடு தானே கொடுத்துருப்பாங்க. இந்த ஊர்ல இருக்கிற ஏதோ ஒரு ஹோட்டல் இருந்துதான் அந்த பிரைவேட் ஜெயிலுக்கு சாப்பாடு சப்ளை பண்ணி இருப்பாங்க. அதனால தேசு இப்ப என்ன பண்றானா, ஒவ்வொரு ஹோட்டலுக்கா போய் அந்த டிஷ் ஆர்டர் பண்ணி இவன் சாப்பிட ஆரம்பிக்கிறான். அந்த ஜெயில இவன் ஒரே சாப்பாடு தானே சாப்பிட்டுருப்பான், அதனால அந்த ஃபுட்டோட டேஸ்ட் இவனுக்கு கண்டிப்பா மறக்காது. எந்த ஹோட்டல் இருந்து அந்த பிரைவேட் ஜெயிலுக்கு சாப்பாடு சப்ளை பண்றாங்கிறது மட்டும் கண்டுபிடிச்சிட்டா போதும், பாதி விஷயம் முடிஞ்சிருன்னு ஒவ்வொரு ஹோட்டலுக்கா போய் சாப்பிட்டுட்டு இருக்கான். இப்போ ஒரு கடையில மட்டும் இவன் சாப்பிட்ட மோமோஸ் இவனுக்கு பழக்கமானது மாதிரி இருக்கு. அந்த ஹோட்டலோட டெலிவரி பாய நம்ம ஹீரோ அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த டெலிவரி பாய் கூடயே லிப்ட்லயும் போய் பாக்குறான், அவன் அடைச்சு வச்சிருந்த இடம் இதுதான். இதை கண்டுபிடிச்ச உடனே அங்கிருந்து ஒருத்தனை போட்டு பொல பொலன்னு பொழக்கறான். இங்க ஒருத்தனை காட்டுறோம்ல, இவன் தான் அந்த பிரைவேட் ஜெயிலுக்கு இன்சார்ஜ். நம்ம தேசுவமே அவனை பார்த்து என்ன எதுக்காக இங்க அடைச்சு வச்சிருந்தீங்க, ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேக்கும் போது அவன் என்ன சொல்றானா, ஆனா யாரு கொடுத்தாலும் அவங்க நாங்க அடைச்சு வச்சிருவோம், அவங்களோட எந்த டீட்டெயிலும் வெளியே போகாது அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட தேசுவமே மரியாதை உண்மையை சொல்றா, யார் அடைச்சு வச்சிருந்தா சொல்லு அப்படின்னு சொல்ல அவன் சொல்ல மாட்டேங்கிறான். அவனோட ஒவ்வொரு பல்லா பேத்தெடுக்கிறான். இப்ப நம்ம தேசமே அவனை பார்த்து மரியாதையை உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்ல அவன் என்ன சொல்றானா, அவனா நேர்ல பார்த்தது கிடையாது, அவன் கூட போன்ல மட்டும்தான் பேசுவேன், நாங்க பேசின எல்லா விஷயத்தையுமே ஒரு டேப்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பேன், அதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்ல, இப்ப நம்ம தேசமே அந்த டேப் எடுக்கிறான். டேப் எடுத்துட்டு வெளியே வரும்போது அந்த பிரைவேட் ஜெயில்காரனோட எல்லா அடியாளுமே வந்துடுறாங்க. இப்ப நம்ம தேசுக்கும் அந்த பிரைவேட் ஜெயில் அடியாளுகளுக்கும் சண்டை நடக்க ஆரம்பிக்குது. நம்ம தேசுவுமே சுத்தியில வச்சவங்கள பொல பொலன்னு பொழக்கறான். ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த அடியாளுக்கு நம்ம தேசுவ பொல பொலன்னு பொழக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சுத்தியில கீழே போட்டுட்டு அவன் கையால அத்தனை பேத்தையுமே அடிச்சு நொறுக்க ஆரம்பிக்கிறான். 15 வருஷமா இவனுக்குள்ள இருந்த கோவத்தை அந்த அடியாளுக்குள்ள அடிச்சு இவன் கொஞ்சம் தீத்துக்கிறான். இப்ப அப்படியே வெளியே வரான். இவனுக்கு நிறைய அடிபட்டு இருக்கும்ல, இவன் அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுகிற மாதிரி போறான். இப்போ ஒரு ஆளு நம்ம தேசுக்கு ஹெல்ப் பண்றாரு. அவனுமே தேசுவ ஒரு டாக்ஸில ஏத்தி விட்டுட்டு டிரைவரை பார்த்து இந்த அட்ரஸ் கொண்டு போய் விட்டுருங்க அப்படின்னு நம்ம ஹீரோட பேரை சொல்ல, நம்ம ஹீரோக்கு சரியான ஷாக், என்ன பேரும் உனக்கு தெரியுன்னு நம்ம ஹீரோ முழிச்சுக்கிட்டு இருக்கான். இப்ப நம்ம தேசுவமே கண்ணு முழிச்சு பாக்குறான், ஹீரோனோட அபார்ட்மெண்ட்ல இருக்கான். நம்ம தேசுவுமே பிரைவேட் ஜெயில இருந்து ஒரு டேப் எடுத்துட்டு வந்திருப்பாருல, அதை பிளே பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்காரு. அதுல வில்ல என்ன சொல்றானா, தேசுவுக்கு தனிமனம் ரொம்ப பிடிக்கும்,
அதனாலதான் நம்ம அவனை 15 வருஷமா இங்க புடிச்சு வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றான். இந்த மாதிரி நம்ம ஹீரோ வந்து ஆடியோ கேட்டுக்கிட்டு இருக்கான், நம்ம ஹீரோவை யாரோ ஸ்பை பண்ற மாதிரி நம்ம காட்டுறாங்க. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட பாக்கலாம்னு போறான். இந்த ஃப்ரெண்டு வேற யாரும் கிடையாது, படத்தோட ஸ்டார்டிங்ல ஒருத்தன் காமிச்சிருப்போம்ல அவன் தான். நம்ம ஹீரோ ஃப்ரெண்டும் ரொம்பவே எமோஷன் ஆறாங்க. இப்ப நம்ம தேசவுமே அவன் ஃப்ரெண்டு கிட்ட அந்த டேப் ரெக்கார்டர் போட்டு காமிக்கிறான். இந்த வாய்ஸ் எனக்கு நல்லாவே பழக்கமான வாய்ஸ் தான், ஆனா யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்ல, ஹீரோட ஃப்ரெண்டுமே தேசுவை பார்த்து கவலைப்படாத, நீ தேறால நான் கண்டிப்பா புடிச்சு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோ நைட்டு டெய்லி ஒருத்தவங்க கூட வீடியோ கால் பேசுவாங்க, அவன் யாருன்னு தெரிஞ்சா நம்ம கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்குன்னு. இப்ப அவனை நெட்ல தேடுறாங்க, அவனோட ஐடியும் கண்டுபிடிச்சாங்க. ஹீரோவுமே ஹீரோயினை பார்த்து யார் அவன் மரியாதையா சொல்லு அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோட ஃப்ரெண்டு போன் பண்றான், நீ யார தேடிக்கிட்டு இருக்கியோ அவனோட அட்ரஸ் கண்டுபிடிச்சிட்டேன், அவன் அவன் வீட்டுக்கு ஆப்போசிட்ல தான் இருக்கான் அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோவுமே அந்த அட்ரஸுக்கு போறான். ரெண்டு பேர் நின்றுட்டு இருக்காங்க. தேசுவுமே ஒருத்தனோட கழுத்தை புடிச்சு மரியாதையா சொல்றா, நீ தான் அடைச்சு வச்ச, எதுக்காக என்ன அடைச்சு வச்ச அப்படின்னு கேட்க, அவன் என்ன பண்றானா, அவன் சட்டையை அப்படியே கழுறான், அவன் ஹார்ட்ல ஏதோ ஆபரேஷன் பண்ணிருப்பாங்க போல இருக்கு, அதாவது ஒரு பேஸ் மேக்கர் வச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோவை பார்த்து நம்ம ஒரு கேம் விளையாடலாம், உனக்கு நான் ஒரு வாரம் டைம் தரேன், நான் அவனை எதுக்கு பழி வாங்குறேங்கிற காரணத்தை நீ கண்டுபிடிச்சினா என் உடம்புக்குள்ள இருக்கிற பீஸ் மேக்கரை ஆஃப் பண்ணி நான் செத்து போயிருவேன், அப்படி இல்லைனா நீ ஒரு பொண்ணோட சுத்திட்டு இருக்கீல அவளை நான் கொன்றுவேன் அப்படின்னு சொல்ல, இப்ப நம்ம தேசுவுமே என்ன பண்றதுன்னு தெரியாம அபார்ட்மெண்ட்டுக்கு போனா அந்த பிரைவேட் ஜெயிலோட ஆளுக நம்ம ஹீரோயினை கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. நம்ம தேசுமே வேற வழி இல்லாம ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக அவங்க கிட்ட சரண்டர் ஆறாம். நம்ம தேசு எப்படி அந்த பிரைவேட் ஜெயில்காரனோட பல்ல புடுங்கனானோ அதே மாதிரி இவன் பல்ல புடுங்க அந்த பிரைவேட் ஜெயில்கார வரா, பல்ல கரெக்டா புடுங்க போது இப்ப அந்த பிரைவேட் ஜெயில்காரனுக்கு ஒரு போன் கால் வருது. போன்ல இப்ப நம்ம வில்லன் தான் கூப்பிடுறான், பிரைவேட் ஜெயில்காரனை பார்த்து உனக்கு பணம் வரும் இப்ப அவனை கொல்லாத அப்படின்னு சொல்ல, பணத்தை வாங்கிட்டு இப்ப அவனை வெளியே போயிடுறான். இப்ப நம்ம தேசுவுமே ஹீரோயினை கூட்டிட்டு ஒரு ரூமுக்கு போறான், அங்கேயும் இவங்க ரொம்ப க்ளோஸா இருக்காங்க. நம்ம தேச ஹீரோயினும் நல்லாவே க்ளோஸ் ஆயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில நம்ம தேசுக்கு ஒரு பிரசன்ட் வருது, அதை ஓபன் பண்ணி பார்த்தா அந்த பிரைவேட் ஜெயில்காரனோட கை இருக்கும். வில்லா ஒரு லெட்டர் எழுதி வச்சிருப்பான், உன் லவர தொட்டா கொன்றுவேன்னு சொன்னீல அவன் உன்னோட லவரே தொட்டுட்டான், அதனாலதான் அவன் கைய வெட்டிட்டேன் அப்படின்னு அந்த லெட்டர்ல போட்டிருக்கு. நீ அவனை பழி வாங்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது, நான் எதுக்காக உன்னை இத்தனை வருஷம் அடைச்சு வச்சிருந்தேங்கிற கேள்விக்கு மட்டும் நீ பதில் சொன்னா போதும் அப்படின்னு சொல்ல, நம்ம தேசுவுமே நம்ம பேசுறது இவனுக்கு எப்படி கேக்குது, எதை வச்சு இவன் நம்மள ட்ராக் பண்றான் அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும்னு ஒரு கடைக்கு போறான். நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்றதுக்காகவும் அவன் பேசுறத கேக்குறதுக்காக GPS மைக் கொண்ட ஒரு டிவைஸ அவன் ஷூல வச்சிருப்பான். இப்ப அத கழட்டி எரிஞ்சாங்க. இப்ப ஹீரோயினுமே வில்லனை பத்தி நெட்ல தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும் போதுதான் நம்ம தேசம் வில்லனும் ஒரே ஸ்கூல்ல படிச்சிருக்காங்கன்னு தெரியுது. இப்ப அதனால வில்லனை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலான்னு அவன் படித்த ஸ்கூலுக்கு போறான். வில்லனை பத்தி தேடிட்டு இருக்கும் போது வில்லனுக்கு ஒரு தங்கச்சி இருந்திருக்கா, அவ படிக்கும் போதே சூசைட் பண்ணிருக்கானுங்கிற விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரிய வருது. இந்த எல்லா விஷயத்தையுமே தேச அவன் ஃப்ரெண்டு கிட்ட போன் பண்ணி சொல்ல, அவன் ஃப்ரெண்ட் என்ன சொல்றானா, நீ ஸ்கூல் விட்டு மாறினதுக்கு அப்புறம் தான் அந்த பொண்ணு செத்து போனா, அதனாலதான் அந்த பொண்ணோட சூசைட் பத்தி உனக்கு ஒண்ணும் தெரியல, அந்த பொண்ணு ரொம்ப கெட்ட பொண்ணு அப்படின்னு சொல்ல, ஹீரோட ஃப்ரெண்டு பேசுற எல்லா விஷயத்தையுமே வில்லன் எதிர்க்க உட்காந்து கேட்டுக்கிட்டு இருப்பான். என் தங்கச்சிய பார்த்தா தப்பா பேசுறேன்னு அவன் அடிச்சு அங்கேயே சாகடிச்சிடறான். இப்ப அங்க நடக்கிற எல்லா விஷயத்தையுமே தேசம் அப்படியே போன்ல கேட்டுட்டு இருக்கான். இப்ப நம்ம தேசம் என்ன பண்றானா, வில்லனோட தங்கச்சி சூசைட் பண்ணி இறந்து போயிருப்பாள, அவளோட ஃப்ரெண்டு கடைக்கு போய் விசாரிச்சுக்கிட்டு இருக்கா அந்த பொண்ணுக்கு என்னாச்சு, எதனால அவ சூசைட் பண்ணிக்கிட்டா அப்படின்னு கேட்க, அவளை சுத்தி நிறைய ரூமர்ஸ் இருந்துச்சு, அவ பிரெக்னண்டா வேற இருந்தா அதனாலதான் சூசைட் பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்றாங்க. இப்பதான் நம்ம தேசத்துக்கு பழைய விஷயங்கள்லாம் ஞாபகம் வருது. இப்ப அப்படியே பிளாஷ்பேக் காட்டுறாங்க, ஒரு கிளாஸ் ரூம்ல ஒரு பையனும் பொண்ணும் போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. போட்டோ எடுக்கிறது வேற யாரும் கிடையாது, நம்ம வில்லன் தான். போட்டோக்கு போஸ் குடுக்கறது வில்லனோட தங்கச்சி. நம்ம வில்லனும் அவனோட தங்கச்சியும் கொஞ்சம் க்ளோஸா இருப்பாங்க. பார்த்த எல்லா விஷயத்தையுமே தேசம் ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல, அவனோட ஃப்ரெண்டுமே ஊர் ஃபுல்லா இந்த விஷயத்த தம்பட்டு அடிச்சிருப்பான், இதனால நம்ம வில்லனோட தங்கச்சி சூசைட் பண்ணி இறந்து போயிருப்பா. இப்ப தேசுவுமே வில்லனோட அபார்ட்மெண்ட்டுக்கு போய் வில்லனை பார்த்து, நீ எதுக்காக என்ன ஜெயில அடைச்சு வச்சிருந்தங்கிற விஷயத்த நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீயும் உன் தங்கச்சியும் க்ளோஸா இருந்தீங்க, அதை நான் பார்த்து ஸ்கூல்ல எல்லாத்துக்கிட்டயுமே சொல்லிட்டேன், அதனால உன் தங்கச்சி சூசைட் பண்ணி செத்து போயிட்டா, அதுக்காக தான் என்ன பழி வாங்குற அப்படின்னு தேசு சொல்ல, வில்லனுமே ஹீரோவை பார்த்து, நீ இன்னும் ஃபுல் கதையை கண்டுபிடிக்கல, உனக்கு ஒரு ட்விஸ்ட் சொல்றேன் அப்படின்னு இப்ப ஒரு கதையை சொல்றான். எதுக்காக நான் உன்னை 15 வருஷம் கழிச்சு ரிலீஸ் பண்ண, எங்கேயுமே போகாம நீயே ஸ்ட்ரைட்டா அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போனேன், அந்த பொண்ணு எதுக்கு உன்ன சம்மந்தமே இல்லாம லவ் பண்ணணும், இந்த எல்லா விஷயத்தையுமே கிரியேட் பண்ணது நான் தான். ஆக்சுவலா நம்ம வில்லன் என்ன பண்ணிருப்பானா, நம்ம ஹீரோயினை ஹிப்னடைஸ் பண்ற ஒரு பம்பளைய வச்சு நம்ம ஹீரோயினை ஹிப்னடைஸ் பண்ணிருப்பான். நீ ஹோட்டல்ல வேலை பாக்கணும், அப்போ ஒருத்த வருவான், அவனோட வாயிலிருந்து எப்போ நீங்க யாருங்கிற வார்த்தை வருதோ அப்ப அவனோட கையை நீ பிடிக்கணும், நீ அவனை
லவ் பண்ணணும்னு ஹீரோயின மயக்கி வச்சிருப்பா. நம்ம தேசுக்குமே இதே நிலைமை தான். நீ இங்கிருந்து போன உடனே ஸ்ட்ரைட் அந்த ஹோட்டலுக்கு தான் போகணும்னு அந்த ஹிப்னடைஸ் பண்ற பொம்பளை சொன்ன மாதிரியே இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. நம்ம வில்லனுமே தேசுவை பார்த்து இப்ப நான் உனக்கு ஒரு உண்மையை சொல்ல போறேன், அங்க ஒரு பிரசன்ட் இருக்கு பாத்தியா, அதை ஓபன் பண்ணி பாரு அப்படின்னு சொல்ல நம்ம தேசுவ இப்ப அதை ஓபன் பண்ணி பாக்குறான். அங்க ஒரு போட்டோ ஆல்பம் இருக்கு, ஒவ்வொரு பக்கத்தை திருப்ப திருப்ப அவ பொண்ணு வளர்ந்துட்டு போற போட்டோவா இருக்கு. கடைசியில பார்த்தா நம்ம ஹீரோயினோட போட்டோ இருக்கு. இப்போ நான் ரொம்ப டிஸ்டர்பிங்கான ஒரு விஷயத்த நமக்கு ரிவீல் பண்றாங்க. ஹீரோயின் வேற யாரும் கிடையாது, நம்ம தேசுவோட பொண்ணு தான். தேசுக்கு சரியான கோவம் வருது, கத்தி எடுத்து வில்லனை குத்தலான்னு போறான். வில்லனோட அடியாளு தேசுவை போட்டு பொலபொலன்னு பொலந்துறான். தேசுக்குமே இப்போ ஹீரோயின் கிட்ட இருந்து போன் வருது. ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, என்ன ஒரு கிஃப்ட் பாக்ஸ் ஓபன் பண்ண சொல்றாங்க அப்படின்னு சொல்ல நம்ம தேசுமே ஹீரோயினை பார்த்து, நான் உனக்கு எஞ்சி கேக்குறேன், தயவு செஞ்சு அந்த கிஃப்ட் மட்டும் ஓபன் பண்ணிடாதுன்னு இவன் பயங்கரமா அழுகுறான். தேசமே வில்லனை பார்த்து, என் பொண்ணுகிட்ட மட்டும் உண்மையை சொல்லிடாத, நான் உனக்கு ஒரு நாய் மாதிரி இருப்பேன்னு நாய் மாதிரி வில்லனோட ஷூவெல்லாம் நக்கறான். அப்பவுமே வில்லனோட கோபம் தீரல. தேசமே வில்லனை பார்த்து, இந்த நாக்கு தானே உன்னை பத்தியும் தங்கச்சி பத்தியும் ஊர் ஃபுல்லா சொல்லிச்சு, இந்த நாக்க வேணா நான் வெட்டிக்கிறேன்னு. தேசமே அவன் நாக்க வெட்டிக்கிறான். இப்ப வில்லனுமே தேசுவை சுடலான்னு போறான். ஆனா அவன் என்ன நினைச்சான்னு தெரியல, அப்படி அவனை விட்டுட்டு போயிடுறான். படத்தோட ஸ்டார்டிங்ல வில்லன் இந்த பேஸ் மேக்கர் நான் ஆஃப் பண்ணா நான் செத்து போயிருப்பேன் எனக்கு ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயினுமே எனக்கு நீங்க மட்டும் போதும் அப்படின்னு சொல்ல நம்ம தேசுவே இப்ப சிரிக்க ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு இப்ப அப்படி அழக ஆரம்பிக்கிறான். தேசுவுக்கு எந்த மெமரியுமே அழிஞ்சு போயிருக்காது, இப்ப அதை நினைச்சு இவரு பயங்கரமா அழுகிறாரு. இங்கே இந்த திரைப்படம் ஒரு முடிவுக்கு வருது. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் கண்டிப்பா உங்களை டிஸ்டர்ப் பண்ணிருக்கும். அடுத்த ஒரு நல்ல கதையில உங்களை சந்திக்கிறேன். பாய்.